ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம 30 டேஸ் உண்டியல் சேலஞ்சில் இன்றைக்கி டே 15 அண்டு 16 சேவிங்ஸ் அமௌண்ட்டை பார்ப்போங்க. மாட்டுப்பொங்கல் திருநாளான இன்னைக்கு உழவர்கள் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மந்த்து டே 1லேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து உண்டியெல்லாம் அமௌண்ட் போட்டுட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் உண்டியெல்லாம் சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் உண்டியல் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி டெய்லி அமௌண்ட்டை போட்டுட்டு எனக்கு ஒரு தம்ப் சைன் பண்ணுங்கள். நோட்லேயும் அதை கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்றைக்கு போடலையோ அந்த நாளுக்கு உண்டானதை அமௌண்ட்டை சேர்த்து நம்ம போட முடியும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நம்ம வாலியண்டராக இன்வால்வ் ஆகினாதான் நம்ம அந்த செயலை நம்ம தொய்வடையும் போது கூட கரெக்டாக செய்ய முடியும். ஒரு நாள் கூட விடாமல் எப்படி உண்டியலில் அமௌண்ட் போடுறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உண்டியல் சேலஞ்சுக்கு தேவையான பொருட்கள் 4. 1 நோட்டு, பென்னு, உண்டியல், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு உண்டியல் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் காயினாக மாற்றி அதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வரும்போது அது என்றைக்கு நம்ம கையில் அமௌண்ட்டு கிடைக்கலையோ அன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸில் இருந்து ஒரு 10 ஆர் 20 ருபீஸ் எடுத்து நம்ம உண்டியலில் போட்டு அந்த டேக்கான நாளை நம்ம டிக் பண்ணிக்கணும். இதுபோல் நம்மள்கிட்ட கையில் கிடைக்காத அன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் பயன்படுத்தி நம்ம அமௌண்ட்டை போட முடியும். இதன் மூலமா நம்ம உண்டியல் சேவிங்ஸ் அந்த பழக்கத்தை ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வர முடியும். டே 14 என்னோட சேவிங் அமௌண்ட்டு 6 ருபீஸ். இந்த 6 ருபீஸை நான் உண்டியலில் போட்டுடுறேன். உண்டியலில் போட்டுட்டு நோட்லையும் 15 இன்றைக்கான டேட்டில் நான் டிக் பண்ணிக்கிறேன். அதே போல் டே 16 எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 20 ருபீஸ். இந்த 20 ருபீஸை உண்டியலில் போட்டு ஜனவரி 16 அந்த டேட்டில் நான் அபோவ் 10 to 20 ருபீஸ் அப்படின்ற காலமில் நான் டிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை மறக்காமல் உண்டியலில் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் எழுதின பணம் பற்றிய கவிதை வரிகளை தான் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். பணமே உயிரற்ற காகிதம் நீ, ஆனால் உயிருள்ள அனைத்து தர மனிதர்களையும் உன்வசம் ஈர்க்கிறாய். பணம் அதை தேடுது மனம், தடுமாறுது தினம், விரைந்தோடுது இருப்பவனிடம், கரைந்தோடுது ஏழையினிடம். பணம் அதை சேமித்து பழகு தினம், இல்லையெல் மற்றவர் கையை எதிர்பார்த்து நிற்கும் நிலை உனக்கு வரும். பணம் மனிதனின் வரம், பணம் மனிதனின் சாபம், வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர் கையிலே. இந்த கவிதை வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் சேவிங்ஸை தொடங்குங்க. இதுபோல் பல தலைப்புகளில் நான் எழுதிய கவிதை வரிகள் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.